தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனையடுத்து திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், தமிழகம் மற்றும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கில் ஒரு சுழற்சி நிலவுகிறது என்றும், இதன் காரணமாகவே கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கிலே ஒரு சுழற்சி நிலவுகின்றது. இந்த சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை சிவகாசியில் 8 சென்டிமீட்டர் மழையும் தனியமங்கலத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார்.